வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டெம்பிள் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி நாங்கள் தீபாவளிக்கு மதுரைக்கு போயிருந்தோம். ஸோ தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் ஒரு சின்ன டூர் மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற திருமயம் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிவன் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ இது என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா தூண்கள் வந்து கட்டப்பட்டு இருந்துச்சு. ஸோ நான் முடிஞ்ச வரையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். உள்ளே கர்ப்பரகத்துக்குள்ளே கேமரா கொண்டு போகக்கூடாது. ஸோ அதனால் நான் வெளிப்புறத்தில் மட்டும் நான் உங்களை வீடியோ சின்னதாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லா விதமான சுவாமியும் வச்சுருந்தாங்க. விநாயகர், அம்மன் மாதிரி நிறைய விதமான சுவாமிகள் இருந்துச்சு. இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பல்லவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கோயிலுடைய முன்புற பகுதி. கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா கோட்டை சுவர்களால் எழுப்பப்பட்டு இருந்துச்சு. அதாவது இங்கே இருக்க சிவனை வந்து சத்திய கிரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அது இந்த சிவன் கோயிலும் பெருமாள் கோயில் முதல்ல வந்து ஒன்றா தான் இருந்துச்சா, இப்போ தான் அதை தனியாக வந்து பிரிச்சுருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில். இந்த கோயில் வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையை வந்து குடைஞ்சு கோயில் மாதிரி எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது குடை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பெரிய மலையை வந்து குடைஞ்சு இந்த மாதிரி கோயில் வந்து அழகாக கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா சிற்பங்கள் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க நேரம் கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறையா பேருக்கு இந்த கோயில் வந்து இருக்கிறதுனே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களும் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நாங்கள் வந்து இந்த கோயிலை வந்து பார்த்தோம். ஸோ ரொம்ப அழகாக ஒரு அருமையான ஒரு பழமை வாய்ந்த திருக்கோயில். நாங்கள் போன அன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூலாகவே தான் இருந்துச்சு. எந்த வித ஒரு வெக்கையோ எதுவும் தெரியலை. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், மலையை வந்து குடஞ்சி தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோயில் இது. ஸோ நான் அந்த கோயிலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களை சுற்றி காமிக்கிறேன். இங்கே இருக்க சிவன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய லிங்கம் வடிவத்தில் இருக்கிறாரு. அது ஆக்சுவலாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் அதை ஃபோட்டோஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நல்லா மலையை வந்து குடஞ்சி இந்த கோயில் வந்து அழகாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான கோவிலாக அது இருக்குது. அதுமாதிரி கோயிலுக்கு உள்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது. நிறைய தண்ணி வேற இருந்துச்சு. சுற்றி படிக்கட்டுகள் வச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ சிவன் கோயில் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்முடைய பெருமாள் கோயில் இருக்குது. இப்போ நான் அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து ரெண்டு கோயிலும் முதல்ல வந்து ஒன்றா தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து தனியாக வந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்முடைய பெருமாள் கோயிலுடைய முன்புற கோபுரம். இங்கே இருக்க பெருமாள் பார்த்திங்கன்னா பள்ளிகொண்ட பெருமாள் மாதிரி காட்சி அளிக்கிறாரு. அதாவது அவருடைய நாபிக் கமலத்தில் இருந்து பிரம்மா வந்து இருக்கிற மாதிரியும் சுற்றி வந்து தேவர்கள் ரிஷிகள் இருக்கிற மாதிரியும் அவர் வந்து பூமாதேவியை வந்து காப்பாற்றுற மாதிரியும் அந்த சிலையில் வந்து அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பெருமாளை வந்து நாங்கள் இங்கே பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் போய் பெருமாள் தரிசிச்சுட்டு வாங்க. ஸோ ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு. ஸோ எங்கனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ நான் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் கிளிப்பிங்ஸாக போட்டிருக்கேன். ஸோ அங்கே நாங்கள் சுவாமியை தரிசிச்சுட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோயில் தான் போகிறோம். ஸோ இந்த கோயிலே கேமரா அலோடு கிடையாது. ஸோ நான் வந்து வெளிப்புற கோபுரத்தை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மன் இருக்கிறாங்க, பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர், தட்சிணாமூர்த்தி எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து நாங்கள் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் டெம்பிள் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் போனீங்கன்னா
பக்கத்தில் நீங்கள் அடுத்தடுத்த ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மன் டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ். அஸ் யூஷுவல் எப்பயும் கோயிலுக்கு போகிற வழியில் ரெண்டு பக்கம் கடைகள் நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லா கடைகளும் இருந்துச்சு, சாமி ஃபோட்டோஸ் கடைகள், பூஜை சாமான் கடைகள், அதே மாதிரி பசங்களுக்கு பொம்மை கடைகள் எல்லாமே வந்து அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இதுதான் வந்து மாரியம்மன் டெம்பிளுடைய என்ட்ரன்ஸ் இது. ஸோ உள்ளே நல்லா சுவாமி தரிசனம் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து போகிற வழியில் லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே அடுத்த வந்து தஞ்சாவூர் தான் போகிறோம். இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட தான் போய்கிட்டு இருக்கோம். தீபாவளிக்கு அடுத்த நாள் அப்படின்றதுனால நிறைய ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி இருந்துச்சு, ஒரு சில ஹோட்டல்ஸ் மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இருந்ததை வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து தஞ்சாவூர் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் தஞ்சாவூர் வந்தாச்சு. ஸோ இதான் வந்து அதனுடைய முன்புற கோபுரம். இப்போ நாங்கள் தஞ்சாவூர் வந்துட்டோம். ஸோ தஞ்சாவூர் கோயில் பார்க்குறது அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து தஞ்சாவூர் கோயில் பார்த்துருக்காங்க, ஆனால் என்னால் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கோயிலுடைய முன்புற கோபுரம். இதே மாதிரி மூணு கோபுரம் வச்சுருக்காங்க. மூணாவது கோபுரம் வழியாக போனீங்கன்னா நீங்கள் சிவனை வந்து தரிசிக்கலாம். ஸோ தீபாவளி முடிஞ்சு அடுத்த லீவுன்றதுனால கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஸோ கோயிலை சுற்றி கோட்டை சுவர்கள் மாதிரி எழுப்பப்பட்டிருந்துச்சு. இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கிபி 10ஆம் நூற்றாண்டு முதலாம் ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோவில் இது. கோயிலில் என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலுடைய வரலாறு வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி அந்த கோயிலில் எந்தெந்த இடத்துல என்னென்ன சுவாமிகள் இருக்குது அப்படின்றது அழகாக மேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து கட்டிய அந்த சிற்பக்கலையும் நிபுணருடைய பெயரும் அதில் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு வந்து நல்ல வெயில் ரொம்ப ஜாஸ்தி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3:30 உள்ளே நுழைஞ்சிட்டோம், ஆனால் 4:30 தான் நட திறக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து ஆனால் 1 hour வந்து நாங்கள் முடிஞ்ச வரையும் நான் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா பச்சை பசையல் புல்வெளிகள் மாதிரி அருமையாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நுழைஞ்ச ரைட் சைடில் பார்த்திங்கன்னா செருப்பு வைக்கிறதுக்கு தனியாக கடைகள் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசையல் புல்வெளிகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாகவும் கண்ணு குளிர்ச்சியாகவும் அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி கோயிலை சுற்றி உள்ள அந்த மதில் சுவரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நந்தி சிலையாக வச்சுருந்தாங்க. கோயிலை சுற்றி உள்ள 4 பக்க சுவர்களையும் அந்த நந்தி சிலை வந்து அழகாக அமைச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு.
பற்றின தகவல்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜ சோழரால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் கோபுரத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா 216 அடி உயரம் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்க நந்தி சிலையுடைய உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து சிறந்த கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோபுரத்தினுடைய நிழல் வந்து எங்கேயுமே வந்து விழாது. அந்த மாதிரி வந்து இந்த கோயில் வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. கோயிலெல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கோயிலில் வந்து குப்பை போடுறதுக்கு கூட எந்த விதமான பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி வந்து கல்லிலையும் அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. அதையுமே செப்பரேட்டாக மக்கும் மக்கா குப்பைன்னு பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்க்க வர மக்களுமே வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நந்தி சிலை காமிக்கிறேன். இதான் நந்தி சிலையோடைய ஃப்ரண்ட் வியூ. இது இந்த நந்தி சிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடி உயரத்தில் இருக்குது. அந்த நந்தி சிலையை சுற்றிலும் வந்து பெரிய வேஷ்டி மாதிரி அழகாக கட்டியிருந்தாங்க. இந்த நந்தி சிலை வந்து எப்பயுமே வந்து சில்லு இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் போய் தொட்டு பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோட லெஃப்ட் சைடில் வந்து தண்ணி வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் தண்ணி தாகம் எடுத்துச்சுனா நீங்கள் அங்கே பேரில் பிடிச்சி குடிச்சிக்கலாம். ஸோ நிறைய வசதிகள் வந்து அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாத்தையும் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். மணி வந்து 4:30 மேலே ஆகிடுச்சு. நட திறந்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லோரும் வந்து ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. ஏன்னா தீபாவளிக்கு அடுத்த 2 நாள் லீவ் இருக்கனால நிறைய விதமான மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு சர்ட்டன் அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியும், உள்ளுக்குள்ள எடுக்க முடியாது. ஸோ நான் தூரத்தில் இருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி சுவாமி சிலை நான் எடுத்துருக்கிறேன். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஒரு திவ்ய தரிசனம் அது. அடுத்து வந்து தஞ்சாவூர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வண்டி கடையில் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதில் 2 விதமான டைப்பில் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க, இன்னொன்று வந்து மண்ணில் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மயில் இறகில் வந்து அழகாக வந்து விசிறி டைப்பில் செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ 2-3 விதமான வெரைட்டியில் அவங்க வச்சுருந்தாங்க. விலை கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி தான் வாங்கினோம். ஸோ ரொம்ப உள்ள அழகாக வச்சுருந்தாங்க. சைஸ் வாரியாக அந்த மயில் இறகு வச்சுருந்தாங்க. நல்லா சர்க்கிள் ஷேப்லையும் மயிலுடைய தோகை வடிவத்துலேயும் நீளமாகவும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஸோ நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.